வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மாற்றுப்பாதை சேனல்ல என்ன மாதிரியான நியூஸ் அப்டேட்ஸ் பார்க்கலான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய அப்டேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹேக்கர்ஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டை பாதுகாக்கிற வகையில் இந்த வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம புதுசாக நம்ம அக்கௌண்ட்டை யாராவது லாகின் பண்ணால், யூசரான நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜ், ஒரு நோட்டிஃபிகேஷனோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு புது வகையில் வந்து வசதி வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி வந்து வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு புது விதமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து காமன்வெல்த் டேபிள் டென்னிஸில் பார்த்திங்கன்னா, கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வந்து தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட்டில் வெள்ளி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபைனலில் போய் ஆஸ்திரேலியாவோட தோத்துட்டாங்க. அடுத்து ஸ்குவாஷ்லேயும் பேட்மிண்டன்லேயும் வெண்கல பதக்கம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இன்னையோட பார்த்திங்கன்னா, இந்த காமன்வெல்த் கேம்ஸ் எல்லாமே வந்து முடியுது. இந்த முடிகிற நாளில் பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து 55 பதக்கங்களோட 5வது இடத்துல வந்து இருக்காங்க. அடுத்து நேற்று பார்த்திங்கன்னா, நாடு முழுவதும் தடுப்பூசி முகாம் வந்து பெரிய அளவில் வந்து நடைபெற்றுச்சு. அதில் பார்த்திங்கன்னா 16.86% பேர் நேற்று வந்து டோஸஸ் போட்டிருக்காங்க. 12.62% பேர் மட்டும்தான் பூஸ்டர் டோஸ் வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து கனமழை எதிரொலி காரணமாக நீலகிரி, தென்காசி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, தேனி, காஞ்சிபுரம் இந்த மாதிரி உள்ள மாவட்டங்களுக்கு எல்லாமே கனமழை வந்து வரும்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க வானிலை ஆய்வு மையத்திலிருந்து. ரக்ஷாபந்தனை பற்றி நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். அதை வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப விமர்சையாக வந்து அதை வந்து கொண்டாடுவாங்க. அந்த ராக்கி கட்டிக்கிற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, பலவிதமான ராக்கி வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம். அதில் தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்களாம். அதோட ஆரம்ப விலை வந்து 400 ரூபாயிலிருந்து 500,000 வரையும் பார்த்திங்கன்னா ராக்கி வந்து தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாற்றுப்பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி